இதான் என்னோட வீடு. நைஸ். வாங்க உள்ள போலாம். யா. என்ன பண்ணனும் இத சுத்தி வாங்க சார். உட்காருங்க. மீனாட்சி. மீனாட்சி. இது வரேன். டேய் சுந்தர். இவர் பேர் யோகி. இந்தியாலே நம்பர் 1 பிசினஸ்மேன். ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட எம்டி. டெல்லியில இருக்காரு. சென்னையில ஒரு மீட்டிங்காக வந்திருக்காரு. நான் காலையில ஆபீஸ் போகும்போது இவரை பார்த்தேன். வெரி நைஸ் பர்சன். சிவா நான் மட்டுமா? நீங்களும் தான் வெரி நைஸ் பர்சன். நோ நோ, என்ன விட நீங்க தான் நைஸ் பர்சன். நோ நோ நோ, என்ன விட நீங்க தான் ரொம்ப நைஸ் பர்சன். இல்ல சார், நீங்க தான். ரெண்டு பேருமே வெரி நைஸ் பர்சன் தான். ஆனா உங்களுக்குள்ளேயே புகழ்ந்துகிட்டது போதும். நாங்களும் இருக்கோம். அப்படியே எங்களையும் கொஞ்சம் இன்ட்ரோ கொடுத்தா நல்லா இருக்கும். இவன் தான் என் தம்பி சுந்தர். ஹாய். ஹாய். இவங்க சுந்தரோட வைஃப் மீனாட்சி. வணக்கம். வணக்கம். சரி, ஏன் நின்னுட்டே பேசிட்டு இருக்கீங்க? உட்காருங்க. உட்காருங்க சார். ஓகே, இதை போய் ஓரமா கொண்டு போய். அச்சோ, சாரி டா புசி கேட். யோகி, இவங்க தான் எங்க வீட்டு ராணி. குட்டி ராணி, பேரு மித்ரா. இதோ இவங்களோட பொண்ணு. சோ ஸ்வீட். ஹாய் பேபி. ஹாய். சாரி டா செல்லம், நீங்க ஒரு குட்டி ராணி இருக்கீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்களுக்கு நிறைய சாக்லேட் வாங்கிட்டு வந்திருப்பேன். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஏன்னா எனக்கு புசி கேட் அடிக்கடி நிறைய சாக்லேட் வாங்கி கொடுப்பாரு. யார் இவன்? செட்டு போட்ட சீரியல்ல நடிக்கிற ஹீரோ மாதிரியே இருக்கா? யாருன்னு விசாரிப்போம். நெக்ஸ்ட் டைம் ஆயிட்டு வரேன். நிறைய. ஓகே. சிவா, இவங்க யாரு? இதுவா வைல்ட் கார்டில் என்ட்ரியான கண்டஸ்டன்ட்? புரியல. எங்களுக்கெல்லாம் பாட்டின்னு சொல்லி இந்த வீட்டுக்குள்ள வளர்த்திட்டு இருக்கு. என் பொண்ணு இந்த வீட்டோட குட்டி ராணினா, அது இந்த வீட்டோட குட்டி சாத்தான். ஏங்க, ஏன் அப்படி சொல்றீங்க? பெரியவங்களை அப்படி சொல்லாதீங்க. அவங்கள பார்த்தாலே ரொம்ப பாவமா இருக்காங்க. பாவத்தை பண்ணிட்டு பாவமா மூஞ்சிய வைக்கிறதா எங்க பாட்டியோட ஹைலைட்டே. வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படிதான் உன் பாட்டியை இன்ட்ரோ பண்ணுவியா? அந்த தம்பிக்கு தெரியுது என்ன பத்தி. கண்ணா, யாருப்பா நீ? என் பேரு ஆதித்யா யோகி. ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டி. டெல்லியில இருந்து வர. டெல்லியில இருந்து வரானா? சரி தம்பி, நீங்க எப்படி வந்தீங்க? நீங்களா வந்தீங்களா இல்ல சிவா உங்களை கூட்டிட்டு வந்தானா? அடி, நான் காலையில ஆபீஸ் போகும்போது பார்த்தேன். அப்பத்துல இருந்து பழக்கம். சரி சிவா, சரி சிவா. மீனாட்சி, சமையல் ரெடி ஆயிடுச்சா? ரெடியா இருக்கு, வாங்க சாப்பிடலாம். ஓகே யோகி, வாங்க சாப்பிடுங்க. சாப்பிடலாம். இல்ல, இன்னொரு நாள் வரும்போது கண்டிப்பா சாப்பிடுறேன். பரவாயில்ல, வந்துட்டீங்கல்ல, வாங்க சாப்பிட்டு போயிடலாம். வாங்க. வாங்க சார். வாங்க வாங்க. ப்ளீஸ் பி சீட்டட். கருங்க. ரொம்ப தேங்க்ஸ் யோகி, நீங்க எங்க வீட்டுல வந்து சாப்பிட்டதுக்கு. ஆக்சுவலி நான் தான் சொல்லணும், சாப்பாடு ரொம்ப அருமையா இருந்தது. நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஒன் செகண்ட். ஹலோ, இப்பவே வா. இல்ல, வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. அப்படியா? சரி வைங்க, நான் தான் வரேன். யோகி சொல்லுங்க. கம்பெனி சம்பந்தமா ஒரு சின்ன மீட்டிங் இருக்கு, உடனே கூப்பிடுறாங்க. முடிச்சிட்டு வந்துறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. நோ ப்ராப்ளம், டேக் யுவர் ஓன் டைம். தேங்க் யூ சார். சுந்தர் ப்ரோ, சார் ஒரு நிமிஷம் கிட்ட பேசிட்டு இருங்க, வந்துறேன். கம் ஆன் சார், உட்காருங்க.
அப்புறம் சொல்லுங்க எப்படி படிப்பீங்க? ரொம்ப நல்லா படிப்பேன். மித்ரா ஒரு நிமிஷம் இரு. இந்தாங்க. Thank you. எடுத்துக்கோங்க. ஏய் மித்ரா பொம்மை வைக்கிற இடம் அது முதல்ல எடு போய் எடு சீக்கிரம். என்ன பண்றீங்க? ஆஹா, என்ன பாக்குறா? ஒருவேளை இவன் சக்தி டெல்லியில பாத்திருப்பானோ? ஐயோ, இப்ப என்ன பண்றது? தம்பி கண்ணா ராஜா, என்னப்பா அந்த போட்டோவ அப்படி வெச்ச கண்டு வாங்காம உத்து பாக்குற? யார் இவங்க? இவ பேரு சக்தி, என் பேர சிவாவோட வைஃப். இங்கே வச்சிருக்கீங்க? செத்தவ போட்டோவ எங்க வேணாலும் வைக்கலாம்ப்பா. செத்துட்டாங்களா? ஏன்பா, இவ உயிரோட இருக்கிறத நீ எங்கேயாவது பாத்தியா? இல்ல, உயிரோட இருக்கிறப்ப பாத்தியான்னு கேட்டேன். இவங்க எப்படி இறந்தாங்க? அது ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். சக்தி உயிரோட தானே இருக்கா? ஏன் இப்படி சொல்றாங்க? சிவா அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலையா? இல்லடா கண்ணா, எங்கேயோ குழப்பம் நடந்திருக்கு. உயிரோட இருக்கிற சக்திய செத்துட்டுதா சொல்றாங்க. அங்க சக்தி தன் ஹஸ்பண்டுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கா. கண்ணா, என்னப்பா அப்படி யோசிக்கிற? இவ்வளவு உனக்கு தெரியுமா? எங்கேயாவது பாத்திருக்கியா? இல்ல, நான் எங்கேயும் பாக்கல. எனக்கு எதுவுமே தெரியல. நான் எங்கேயும் பாக்கல. சாரி யோகி, கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இல்ல, நான் தான் டிலே பண்ணிட்டேன். என்ன டிலே? அது ஒரு மீட்டிங் போகணும், அதான். அதனாலதான் இப்பவே போய் சொல்லிடுறேன். போலாமா? போலாம். ஒரு நிமிஷம்,
மீனாட்சி ஆ சொல்லுங்க சார் கிளம்பறாரா வரங்க போயிடு வாங்க வரண்டா ஓகே ஏறுங்க சார் யோகி உள்ள உட்காருங்க சேர்த்து சரியா தப்பா சக்தி சிவாவோட வைஃப் சக்தி செத்துட்டான்னு நினைச்சே சிவா அங்க தனியா வாழ்ந்துட்டு இருக்கான் ஆனா இங்க சக்தி சிவாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கிட்டு சிவா நினைப்போட ஒரு குழந்தை வச்சுக்கிட்டு தனியா வாழ்ந்துட்டு இருக்கான் இவங்களை சேர்த்து வைக்கிறது சரியா இல்ல பிரிஞ்சவங்க பிரிஞ்சவங்களாவே இருக்கட்டும்னு சக்தியை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சக்திக்கு புது வாழ்க்கையை கொடுக்கறது சரியா மனசாச்சு அம்மா என்ன யோசிச்சுட்டு இருக்க பிரிஞ்சவங்க பிரிஞ்சவங்களாவே இருக்கட்டும் சக்திய நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சக்திக்கு ஏதோ புது வாழ்க்கை கொடுக்கலானா நீங்க பாரு புது வாழ்க்கை கொடுக்கறது பெருசே இல்ல ஆனா புடிச்ச வாழ்க்கைய கொடுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நீ என்ன சொல்ற என்ன புரியலையா சரி உனக்கு புரியற மாதிரியே சொல்றேன் சிவாவோ சக்தியும் பிரிஞ்சிருந்தாலும் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னைக்கு வரைக்கும் லவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அது எப்படி நீ சொல்ற டேய் ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு லவ் இல்லைன்னா இத்தனை வருஷம் தனியா வாழ்ந்திருக்க மாட்டாங்க இந்நேரத்துக்கு அவங்க வேற ஒரு கல்யாணம் பண்ணிருப்பாங்க ஆனா ரெண்டு பேருமே அப்படி செய்யலையே ஏன் அதான்டா லவ் இப்போ நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற ஆனா சக்தி உன் மேல ஆசைப்படுறாளா இல்ல ஆனா பேசி சம்மதம் வாங்கிடுவேன் அப்படி வாங்குறது அன்ப பிச்சை எடுக்கிறதுக்கு சமம் அன்புங்கிறது எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அப்படியே தானா வரணும்டா நீ எனக்கு கொடு நான் உனக்கு கொஞ்சம் கொடுக்குறேன்னு கேட்டு எல்லாம் வாங்க கூடாது என்ன ரொம்ப குழப்பற இப்போ என்ன என்னதான் செய்ய சொல்ற சக்திய கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசைய விட்டுட்டு உனக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் சக்தி கிட்டயும் சிவா கிட்டயும் சொல்லு அவங்கள சேர்த்து வச்சு புண்ணியத்தை சேர்த்துக்கடா சரி நீ சொன்ன மாதிரியே செய்ய சரிடா ஆல் தி பெஸ்ட் உன் நல்ல எண்ணத்துக்கு உன் மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணா கிடைப்பா சந்தோஷமா இரு ஓகேவா இல்ல எனக்கு சக்தி மாதிரி ஒரு நல்ல பொண்ணு மனசு மாறிடாதரா திரும்பி முருக மரத்துல ஏறிடாத என்னால திரும்பி திரும்பி வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்க முடியாது அப்படி ஒரு நிலையாரு சரி கடைசியா இப்ப என்னதான் சொல்ல வர சக்தி கிட்டயும் சிவா கிட்டயும் உண்மையா சொல்ல போறியா இல்லையா இப்பவே சொல்லிடு அத செய் முதல்ல
யோகி வாடா. என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏன் அவசரமா வர சொன்ன? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஓ, தாராளமா பேசலாமே. ஏதோ பேசணும்னு கூப்பிட்டு வந்த, எதுவுமே பேசாம சைலண்டா இருக்க. நான் உன் ஃப்ரெண்டுடா, எத்தனை நாளா உன பாத்துட்டு இருக்கேன், எனக்கு தெரியாதா உன்னை பத்தி? சொல்லு, என்ன விஷயம்? சக்தியை கல்யாணம் பண்றது பத்தி நீ என்ன முடிவு பண்ணிருக்க? என்னடா அப்படி பாக்குற? டேய், உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது நீ ஏதோ குழப்பத்துல இருக்கேன்னு. அதான் கேட்டேன், சும்மா சொல்லு. இல்ல, நேத்து சென்னைக்கு போயிருந்தப்போ அங்க சிவான் ஒருத்தர் மீட் பண்ண, அவரு வேற யாரும் இல்ல, சக்தியோட ஹஸ்பண்ட். என்னடா சொல்ற? சிவாவும் அவங்க குடும்பமும் சக்தி இறந்துட்டு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இங்க சக்தி சிவாவுக்கு இன்னொரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைச்சு தனியா வாழ்ந்துட்டு இருக்கா. சரி, இப்ப நீ என்ன பண்ண போற? எனக்கு அது நீ சக்தியை விரும்புறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். அது மட்டும் இல்ல, நீ ஒண்ணு அவங்கள பிரிக்கலையே, அவங்களாதானே பிரிஞ்சிருக்காங்க. இதுல ஓந்த பெண்ணடா இருக்கு. இருந்தாலும் எனக்கு என்னமோ என் மனசு இடம் கொடுக்கலடா. போடா ஃபூல், இப்ப இப்படி சொல்ற, நாளைக்கு சக்தியை மிஸ் பண்ணிட்டோன்னு உன் மனசு கிடந்து வேதனைப்படும். அப்ப என்ன பண்ண போற? டேய், நம்ம மனசு ஒரு குரங்குடா, அது இங்கேயும் அங்கேயும் தாவிட்டு தான் இருக்கும். ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலன்னா அது கடைசி வரைக்கும் நம்ம மனச ரணமாக்கிட்டு தான் இருக்கும். நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீ சக்தி கிட்ட உண்மையை சொல்லாத, நீ எதுவும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காம சக்தி கிட்ட பேசி எப்படியாவது கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கு. இல்லடா, எனக்கு என்னமோ உண்மையை சொல்றதுதான் சரின்னு தோணுது. என் மனசாச்சு ஊத்துதுரா. சரிடா, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் எல்லாம் உன் விருப்பம். சரி, நான் கிளம்புறேன். சக்திக்கு போன் பண்ணி சொல்லிடுவோம், அதான் கரெக்ட். ஹலோ சக்தி, உங்களை நான் கொஞ்சம் மீட் பண்ணி பேசணும், கொஞ்சம் கோவில் வரைக்கும் வர முடியுமா? ஓகே சார். எந்த கோவிலுக்கு சார்? சரி, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், வச்சுட்டுமா? சரி. யார் சக்தி? யோகி சார் தான். என்னவா? ஏதோ பேசணுமா, கோயிலுக்கு வர சொன்னாரு. என்னவா இருக்க போது சக்தி? மிஞ்சி போச்சுனா உங்க ரெண்டு பேரோட கல்யாணத்தை பத்தி பேசதான் கூப்பிட்டுருப்பாரு. எல்லாத்தையும் தப்பா நினைக்காத மகி, ஆபீஸ் விஷயமா கூட இருக்கலாம்ல. சக்தி, ஆபீஸ் விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு எதுக்கு ஒண்ணு அவர் கோவிலுக்கு கூப்பிடணும்? சிவாக்கு கல்யாணம் ஆகலங்கிற உண்மைய சக்தி கிட்ட சொல்லணும். அவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும்.